ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். நம்ம இப்ப நான்காம் வகுப்பு தமிழ் படிக்கலாங்களா? தமிழ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் கேட்கலாமா? கற்றதனால் ஆய பயனே பொருள் வாழறிவன் நற்றார் தொழார் எனின். பொருள் இறைவனின் சிறந்த திருப்படிகளை வணங்குவதே கற்ற கல்வியின் பயனாகும். குட்டீஸ், நம்ம இப்போ முளைப்பாரினா என்ன, முளைப்பாரி எப்படி போடுறது, அதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாமா? முளைப்பாரி வளர்ப்பது வெறும் சடங்கோ வழிபாடோ மட்டுமல்ல, அது வீரியமான விதைகளை வேளாண்மைக்கு தேர்ந்தெடுக்கும் ஒரு உத்தியும் கூட. அடுத்த சாகுபடிக்கான தரமான விதைகளை தங்கள் கிராமங்களுக்குள்ளாகவே தேர்வு செய்ய வசதியாக திருவிழா என்ற பெயரில் கொண்டாடிய தொழில்நுட்பம்தான் முளைப்பாரி. ஒரு பானையில் மண் நிரப்பி அதில் தட்டாம்பயறு, பாசிப்பயறு முதலியவற்றின் விதைகளை நெருக்கமாக தூவி அதை வெயில் அதிகம் படாத ஒரு இடத்தில் 4-5 நாட்களுக்கு வைத்து விடுவார்கள். தினமும் பானையில் இருக்கும் மண்ணிற்கு நீர் ஊற்றி வருவார்கள். எனவே பயறு வகை விதைகள் நெருக்கமாக பானையில் முளைத்து வளர்ந்து நிற்கும். இப்பானையை நோன்பிருந்து கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்வார்கள். இதையே முளைப்பாரி என்கிறார்கள். தெரிஞ்சுக்கிட்டீங்களா குட்டீஸ்? செவ்வாய்க்கிழமையிலே ஓலை கொட்டான் இருந்த இடத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு தன்னா நன்னே நானே தனத்தானே நன்னே நானே வாங்கிய அந்த முத்துக்களை வாளியிலே ஊற வச்சு கம்மந்தட்டை இரண்ட இடத்து கணு கணுவா முறிச்சு வச்சு சோளத்தட்டை இரண்ட இடத்து சுளை சுளையா முறிச்சு வச்சு மாட்டாந்தொழு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து தன்னா நன்னே நானே தனத்தானே நன்னே நானே ஆட்டாந்தோழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து கடுகுலையும் சிறு பயிறு காராமணி பயிறு மிளகுலையும் சிறு பயிறு முத்தான மணிப்பயிறு முளை போட்ட ஒன்னா நாலு ஓரலையா முளைப்பாரி ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா தன்னா நன்னே போடுங்கம்மா தன்னா நன்னே போடுங்கம்மா தையலரே ஒரு குலவை தன்னா நன்னே நானே தனத்தானே நன்னே நானே. முளைப்பாரி பாடலை ஒன்று பார்க்கலாமா? ஒன்று பொருள் எழுதுக, ஒன்று தையலர். தையலர் அப்படின்னா பெண்கள். இரண்டாவது மாட்டான் பொருள். Thank you, Mom.
ஓகே செல்லக்குட்டீஸ், நீங்களும் இந்த முளைப்பாரி பாடலை அழகாக ஒரு முறை பாடி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.